இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் Rebonex.io. கிரிப்டோ வரலாற்றில் ஓர் புதிய சகாப்தம் Rebonex.io. உடனே இணைந்திடுங்கள். இணைந்தாலே லைஃப் டைம் இன்கம். செல் 6382599353. எல்லாருக்கும் வணக்கம். இது சும்மா இருந்தால் கேளுங்கள் வழங்கும் களம் காணலாம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைதாப்பேட் தொகுதியில் இருக்கோம். சைதாப்பேட் தொகுதியில் திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியன் அவரை வந்து இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கூடவே அவரோட தேர்தல் பிரச்சாரத்திலையும் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வாங்க, அவர் கூட பிரச்சாரத்தில் கலந்துட்டு அப்படியே இன்டர்வியூ செஷனுக்கும் போகலாம். வணக்கம்ண்ணா. முதல்ல ஒரு நன்றி. ஏன்னா நான் மேரத்தான் கலந்துகிட்டே ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் உங்களோட பிரச்சாரமே ஒரு மேரத்தான் மாதிரி இருந்து மினி. ஸோ இதையே புதுசாக ஒரு முயற்சி வந்து நடந்தே வந்து எல்லாரையும் போய் மீட் பண்ணுறதுன்றது எங்கேருந்து நான் இதுவாச்சு? முதல்ல இன்றைக்கி இன்றைக்கி நடக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒரு 10 நாளாக நடந்துட்டுருக்குறோம், இன்னொரு 10 நாள் நடக்கிற வேலை இருக்குது. டெய்லி காலைல வந்துருங்க, செய்தி சேகரித்த மாதிரியும் இருக்கும், நடந்த மாதிரியும் இருக்கும். இன்னொன்று, இந்த நடந்து போய் கேட்குறதுங்கிறது இப்போ 280,000 வாக்காளர்கள் ஒவ்வொருத்தரையுமே நேரடியாக போய் சந்திக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இது. இன்னொன்று, இந்த தொடு உணர்ச்சி இருக்குல்ல, இதுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வேல்யூ உண்டு. ஒருத்தர் கையை தொட்டு வணக்கம் சொல்லி உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது ஒரு பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சிக்குரிய உண்டு. சும்மா ரோட்லேயே வண்டியில் போய் பண்ணிட்டு போகிறத விட இது ரொம்ப பெரிய இது. அந்த வகையில் கடந்த தேர்தலில்
ஒரு மிகப்பெரிய ஆதிக்கவாதிகளை எதிர்த்து ஒரு 16,255 வாக்குகள் வித்தியாசத்தில் இது மாதிரி நடந்து போய் தான் ஓட்டு கேட்டு பண்ணோம். இப்போவும் டெய்லி ஒரு 10 மணி நேரம் நடந்து போய் தான் வாக்குகள் கேட்டுருக்குறோம். போகிற இடங்கள்லாம் பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் இருக்குது. திமுக தேர்தல் அறிக்கையை பார்த்ததுக்கப்புறம் மக்கள் நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட்லாம் இது பண்ணாங்க. உங்களுக்கு அதில் பிடிச்ச ஒரு திட்டம்னா என்னன்னு சொல்லுங்கள். ஏராளமான திட்டங்கள் மக்களுக்கு பிடித்தது. மக்களுக்கு பிடித்தவைகள் என்கிற போது அதில் நானும் ஒரு அங்கம் என்பதால் அதுவும் எனக்கு பிடிக்கும். ஆனால் அதையும் கடந்து எனக்கு பிடித்தது, தமிழகத்தில் பசுமை பரப்பு 20.27% 25% உயர்த்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த 20.27% 25% உயர்த்தப்படுவது என்பது ஒரு 4.75% தான். ஆனால் அதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா தான் தெரியும், 7.5 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் வந்து மரங்களை நட்டால் தான் இந்த 25% ஆகும். 10 வருடங்களில் 7.5 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்புக்கு மரங்களை நடுவோம் என்று அறிவித்திருக்கிற அறிவிப்பு என்னை மிகவும் கவர்ந்தது. அது மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, வீணாகிற நீர் அதாவது தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை அதில் வந்து இப்போ வீணாயின் இருக்கிற நீர் 50%, அதை 15% குறைப்போம் என்று சொல்லியிருப்பது என்பது எதிர்காலத்தில் அந்த நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான திட்டம். அதே மாதிரி விவசாய நிலங்கள் இன்றைக்கி நிகர விவசாய நிலப்பரப்புன்னு பார்த்தா 60%, அது 10 ஆண்டுகளில் 75% உயர்த்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த 15% அந்த உயர்த்துவது என்பது ஏதோ ஒரு 100 ஏக்கர் 50 ஏக்கரில் 11.5 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு, 11.5 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் வந்து விவசாயத்தை கூடுதலாக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன இந்த 50% வீணாகிற நீரை 15% ஆக்கினால்தான் இது மாதிரி செய்ய முடியுங்கிற ஒரு தொலைநோக்கு திட்டம். இந்த மாதிரியான திட்டங்கள் என்னை மிகவும் கவர்ந்திருக்கிறது. இப்போது சைதாப்பேட் தொகுதியில் மேலும் என்னென்ன வளர்ச்சியெலாம் நீங்கள் உங்களை ஐடியாஸாக வச்சுருக்கீங்க பண்ணணும்னு? இந்த சைதாப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையை மேம்படுத்துவது, திடீர் நகர் மக்களுக்கு அங்கேயே குடியிருப்புகளை கட்டித்தருவது, ஏற்கனவே திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிற நத்தம் புறம்போக்கு குடியிருப்புகளில் இருப்பவர்களுக்கு பட்டா பெற்றுத்தருவது, ஆட்சேபனை இல்லா நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா பெற்றுத்தருவது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சைதாப்பேட்டையில் முன்னெடுத்து செய்யலாம் என்று கருதி கொண்டிருக்கிறோம். இளைஞர்களில் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களே இல்லை என்கின்ற நிலையை உருவாக்குவதற்கான முயற்சிகளை ஏற்கனவே மேற்கொண்டிருக்கிறோம். 3 முறை மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாம்கள், 50க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை அழைத்து வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் ஏறத்தாழ 6 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்று தந்திருக்கிறோம். கலைஞர் கணினி கல்வி மையம் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் டேலி குரு, டேலி ப்ரோ, டேலி எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கணினி பயிற்சிகளை கற்றுத்தந்து அவர்களுக்கு வேலையும் பெற்றுத்தந்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஓராண்டில் மட்டும் 253 பேர் அதனால் பயன்பெற்றிருக்கிறார்கள். எனவே அது தொடரவிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குடிசை பகுதிகளில் தாய்மார்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத்தருகிற முயற்சியில் ஈடுபடலாம் என்று கருதுகிறோம். கோட்டுபுரம், வெங்கடாபுரம், கோதாமேடு, திடீர்நகர், சலவையாளர் காலனி, சலவைத்துறை போன்ற குடிசை பகுதிகளில் அந்த தையல் பயிற்சி, எம்ப்ராய்டரி பயிற்சி போன்ற பயிற்சிகளை மகளிருக்கு அளித்து அதன் மூலம் 1000கணக்கானவர்களை மாதந்தோறும் பயிற்றுவித்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரலாம் என்று கருதுகிறோம். இப்படி ஏராளமான திட்டங்களை வைத்திருக்கிறோம், படிப்படியாக அதை செய்வோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது, திமுக தேர்தல் அறிக்கை மிக பிரமாதமான திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. குறிப்பாக அந்த குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்குவது, கொரோனா பேரிடர் நிவாரண நிதி 4000 ரூபாய் தருவது, அதேபோல் மகளிர்களுக்கான வேலைவாய்ப்பில் அரசு வேலைவாய்ப்பில் 40% தருவது, பேறுகால உதவித்தொகையாக 24000 தருவது, அரசு பணிகளில் ஈடுபட்டிருக்கிற மகளிருக்கு பேறுகால விடுப்பாக 1 ஆண்டு அறிவித்திருப்பது, முதியோர் உதவித்தொகை, கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கான உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, விதவைகளுக்கான உதவித்தொகை, முதிர் கன்னிகளுக்கான உதவித்தொகை, இதெல்லாம் 1000லிருந்து 1500 உயர்த்துவது, பெட்ரோல் லிட்டருக்கு 5 ரூபாய் விலை குறைப்பது, டீசலுக்கு லிட்டருக்கு 4 ரூபாய் விலை குறைப்பது, பாலுக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் விலை குறைப்பது, இந்த மாதிரியான ஏராளமான விஷயங்கள் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை சைதை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் திமுக அரசின் சாதனைகளை, கழகத் தலைவர் அறிவித்திருக்கிற உறுதிமொழிகளை இந்த மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற தூதுவனாக செயல்படுவேன். எனவே உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள், உங்களுக்காக உழைப்பதற்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி சென்று கொண்டிருக்கிறேன். நன்றி, நன்றி. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்த பிரச்சாரம் இப்போது திரும்பவும் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 9 மணி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் ஆக்சுவலாக வந்து 5 நிமிஷம் தான் அந்த இன்டர்வியூ டைம் கொடுக்க முடிஞ்சது அவரால், ஏன்னா பிஸி ஷெட்யூல் அவருக்கு தொடர்ந்து இருந்துச்சு. வேறு வேறு தொகுதிகளுக்கு வேறு வேறு வேட்பாளர்களை ஆதரித்து அவர் வந்து ஓட்டு கேட்க போகணும் அப்படின்னு சொல்கிறதுனால 5 மினிட்ஸ் தான் டைம் கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல்
நம்மளுக்காக இன்னொரு ஒரு இன்டர்வியூ செஷன் அவரோட அலுவலகத்தில் வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூ செஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய கேள்விகள் வந்து அவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். உங்களுக்கும் நீங்களும் சைதாப்பேட் தொகுதியில் இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்களும் உங்களுடைய வேட்பாளர்கிட்ட எதனா கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து கீழே கமெண்டில் வந்து அந்த கொஸ்டினை போடுங்க. அந்த கேள்விகள் அவர்கிட்ட கேட்டு அதை ஒரு வீடியோவாக வந்து அடுத்த வீடியோவில் போடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வரப்போகுது, அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூன் ஆகுங்க.